வணக்கம் நண்பர்களே, ஜூவனைல் JUVENILE ஜூவனைல் அப்ஜெக்டிவ் பெர்டனிங் டு யங் பர்சன், இளைஞருக்குரிய சிறாருக்குரிய. யங் பர்சன் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி, யங் பர்சன் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி, சிறார் இளைஞர். இப்போ மாஸ்டர்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, நடிகர் விஜய் அவர்கள் நடித்து பொங்கலுக்கு வெளிவந்த ஒரு படம். அதில் அவர் ஒரு ஆல்கஹாலிக் ப்ரொஃபஸர், எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. நம்ம படம் பார்க்கல, கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். அவர் எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. என் ஆல்கஹாலிக் ப்ரொஃபஸர் சென்ட் டு ஏ ஜூவனைல் ஸ்கூல். அவர் எங்கேருந்து அங்கே அனுப்புகிறாங்க, அதுதான் ஜூவனைல், சிறார் இளைஞர் அந்த மாதிரி வர்றாங்க. அதே படத்தில் அந்த வில்லன் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி குழந்தைகளை குற்றச்செயலுக்கு பயன்படுத்துகிறாரு. இந்த ஃபிலிம் த கேங்ஸ்டர் யூ ஹூ யூசஸ் த சில்ட்ரன் ஆஃப் த ஜூவனைல் ஸ்கூல் ஃபார் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அந்த வில்லன் என்ன பண்ணுறாரு, கேங்ஸ்டரு அந்த குழந்தைங்களை தவறான குற்றச்செயலுக்கு பயன்படுத்துகிறாரு. அதுதான் ஜூவனைல்னா சிறார் இளைஞர் சிறுவர் அந்த மாதிரி வர்றது. ஜூவனைல் அஃபண்டர்ஸ், அந்த இளம் வயதிலேயே தவறு பண்ணிடுறது. ஜூவனைல் கிரைம், குற்றம், ஃபேஷன்ஸ், அந்த இளம் வயதில் பண்ணுற அந்த துணி உடைகள், இந்த சிகை அலங்காரம், ஜூவனைல் ஃபேஷன்ஸ். ஒரு ரெண்டு பேர் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க நீதிமன்றத்தில் சிறுவர் சீர்திருத்த அந்த நீதிமன்றங்கள் அவங்கள விடுதலை பண்ணுது. த மேஜிஸ்ட்ரேட் டிஸ்சார்ஜ் டு ஜூவனைல் அஃபண்டர்ஸ், அவங்க தவறு பண்ணவங்கள ரெண்டு சிறுவர்களை விடுவிச்சிருச்சு அந்த மாதிரி வர்றது. டோன்ட் பி ஸோ ஜூவனைல், லேக் ஆஃப் மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வயது வந்தவங்க கூட அந்த மாதிரி இருப்பாங்க. டோன்ட் பி ஸோ, ஸ்டாப் பீயிங் ஸோ ஜூவனைல், ஜூவனைலிட்டி இளமை பண்பு. ஜூவனைல் கிரைம், ஜூவனைல் பிஹேவியர், ஜூவனைல் ஃபேஷன்ஸ், ஜூவனைல் அஃபெண்டர்ஸ், அதெல்லாம் ஜூவனைல் இளைஞருக்குரிய சிறாருக்குரிய. நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த படம், அது இதை பற்றியான ஒரு கதை தான். நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.